Rest of us, let's turn our Bibles to Ephesians chapter 6, and I'll read verse 17. எபேசியருக்கு எழுத நிருபம் நம்முடைய போதனைக்கு திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுத நிருபம் 6:17. And take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. இரட்சணையும் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். We are looking at the fifth weapon where Paul talks about the helmet. பவுல் பேசிக்கொண்டு வருகிறாரே பட்டியல், இட் இஸ் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே இங்கே ஐந்தாவது ஆயுதங்களை பார்க்கிறார். He likens the Roman soldier's helmet to that of salvation. அதாவது ரோமபுரி சேவர்கள் அணிந்திருந்த அந்த தலைசீரா ஹெல்மெட்டை விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். And the first thing I showed you is that when we walk in the reality of all that salvation is, we become noticeable. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் அல்லவா, தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு வந்து அந்த ரட்சிப்பினுடைய எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் பொழுது, நிஜமாக்கி வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நாம் எல்லாராலும் காணக்கூடியவர்களாக வாழுவோம். Salvation is not just forgiveness of sins or going to heaven. It has multiple blessings in it. It is a complete package of good life. ரட்சிப்பே என்று பெறும் பொழுது அவைகளிலே வெறும் பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, அதில் அனைத்து தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கி நமக்கு கண்டையில் வந்திருக்கிறது. So when we walk in all those blessings, our life becomes noticeable. அந்த எல்லா ஆசீர்வாதத்தோடு ரட்சிப்பின் அண்டையில் அப்போ கிடைத்த ஆசீர்வாதங்களோடு நாம் வாழும் பொழுது எல்லாராலையும் காண்கிறவர்களாக திகழுவோம். Secondly, I showed you the helmet protected the Roman soldier's head and mind. அது மட்டும் இல்லை, இரண்டாவது தலைசீரா ரட்சணையும் என்னும் தலைசீரா ஹெல்மெட் இரண்டு காரியங்களை பாதுகாக்கிறது. தலையையும் பாதுகாக்கிறது, சிந்தனையையும் பாதுகாக்கிறது. Because if he did not wear it, then the enemy would chop off his head. பாருங்கள், அந்த தலைசீராவை அணியவில்லை என்றால் விரோதி தலையை வெட்டிடுவான். In those days the enemies used a battle axe with the short wooden handle, so they would chop off the head. அந்த காலத்திலே சண்டை போருக்கு வரும் பொழுது விரோதிகள் கோடாரி, கை கோடாரி எடுத்து கொண்டு வருவார்கள். அதிலே தலையில் அடிக்கிறதுக்கு தான் அதை உபயோகித்து அடிப்பார்கள். So the helmet protected the Roman soldier's head from being rolling off. அதிலேதான் அந்த அடியிலிருந்து வெட்டுப்பட்டு போகாமல் இருக்க தலைசீராவை ரோமபுரி சேவர்கள் அணிந்திருந்தார். The same manner, when believers don't walk in the reality of their salvation, the enemy cuts off all these multiple blessings of our lives. அதே மாதிரியாக விசுவாசிகளாகிய நாம் இரட்சிப்பை அனுபவித்து ஆசீர்வாதத்தை அதில் இருக்கிற அனைத்தும் நாம் எடுத்து அனுபவிக்கவில்லை என்றால் பிசாசானாகிய விரோதி அந்த ஆசீர்வாதங்களில் எல்லாவற்றையும் செதுக்கி விடுவான். பாருங்கள், because he attacks our mind and through that he cuts off all those blessings so that we are not able to enjoy the complete blessings of salvation. விரோதி வந்து நம்மளுடைய சிந்தனையிலே இடம் பிடிச்சு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவான். சிந்தையிலிருந்து நம் வாழ்க்கையிலிருந்து செதிச்சு எடுத்துருவான். Okay, now today let's go forward and look at something more. இன்னைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். Now in the natural, when a soldier is wounded severely in the head, இயற்கை பிரகாரமாக ஒரு சேவகர், ஒரு போர் சேவகர் தலையில அடிபட்டுடுச்சுன்னு வச்சுங்க போர்க்களத்திலே. If he is badly wounded in the head, he will never be able to use the remaining pieces of equipment that he has. அவர் தலையில அடிபட்டுடுச்சுனா போர் சேவர்களுக்கு மற்ற ஆயுதங்களை உபயோகிக்க முடியாமலே தள்ளாடிடுவார். No matter how much of equipment, no matter how brave, how strong he is, if he is wounded severely in the head, he is rendered useless. He will not be able to fight the battle. பாருங்கள், எவ்வளவு சாமர்த்தியமான போர் சேவரா இருக்கட்டும், எவ்வளவு பலசாலியான போர் சேவரா இருக்கட்டும், தலையிலேன்னு அடிபட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான், அவர் நிலை குலைந்து விடுவார். எந்த ஆயுதத்தையும் உபயோகிக்க முடியாத அளவுக்கு he'll be inefficient to fight because he is wounded in the head severely. அதாவது சண்டையே அவரால் போட முடியாது தலையில் அடிபட்டிருக்கிறதுனாலே. That is in the natural realm. இது இயற்கை பிரகாரமா நடக்கிறவை. Spiritually, when the mind, which is the part of the head, is severely wounded by the attacks of the enemy. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய சிந்தனை, மனம்,
பாதிக்கப்பட்டு அடி வாங்கி இருக்குமானால் the same manner we will not be able to use the rest of our armory that we have. நமக்கு இருக்கிற மற்ற ஆயுதங்களை நம்மளால உபயோகிக்க முடியாமலே பயனற்று போய்விடும். Even though you have all the other pieces of weaponry, if you are wounded in the mind, severely injured in the mind, attacked in the mind, you will not be able to use the rest of the equipments. பாருங்கள், மனதளவிலே நாம் பாதிக்கப்பட்டிருப்போமானால் எந்த ஒரு ஆயுதத்தையும் நாம் எதிர்த்து உபயோகிக்க முடியாது பிசாசுக்கு விரோதமாக. Lot of missionaries suffer these consequences. இந்த மாதிரியான பாதிப்பை அநேக மிஷனரிமார்கள் அனுபவிப்பார்கள், அனுபவூடா வருவார்கள் வாழ்க்கையிலே. Those days the missionary work was not an ordinary work. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிஷனரி ஊழியம் என்பது ரொம்ப சாதாரணதல்ல. Many of the missionaries who went to do God's work, they were good people. அநேக மிஷனரிமார்கள் ரொம்ப நல்லவர்கள், ஊழியர்காரர்கள், ஊழியத்துக்கு என்று மிஷனரிக்கு என்று வாஞ்சாய் வந்தவர்கள். They were dedicated people, committed people, then they had a genuine calling. அவர்களுக்கு மெய்யான மிஷனரி என்ற ஊழியம் அழைப்பு வந்தது தேவனிடத்திலிருந்து. உத்தமமாய் வருகிறார்கள் அதை செய்வதற்கென்றும். They also were equipped with the abilities and the gifts that was needed. அது மிஷனரி ஊழியம் செய்வதற்கென்று தேவையான எல்லா குணத்தையும் பயிற்சியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் தாளந்தோடு. And they were genuinely called by God for that work. அதுக்கு மட்டுமல்ல, உத்தமமாய் அந்த ஊழியத்துக்கென்று தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாய் வருகிறார்கள் மிஷனரிமார்கள். Not only missionaries, even pastors, lot of pastors I've counseled and encouraged. அதே மாதிரியாக தான் நான் பார்த்திருக்கேன், அநேக போதகர்களும் அந்த மாதிரியாக வருகிறார்கள் ஊழியத்துக்கு. They are true people, genuine people. உண்மையும் உத்தமமானவர்கள் ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். Good people, they have a heart for ministry. நல்ல ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று இருதயம் முழு இருதயத்தோடு வருகிறார்கள் ஊழியம் செய்ய. Called and chosen by God for God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு என்று தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாய் வருகிறார்கள். Committed and dedicated for the work. தேவனுடைய ஊழியத்துக்கு என்று தங்களை அர்ப்பணித்தும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று விரும்பி வருகிறார்கள். But somehow along the way they have allowed the devil to attack their mind and injure the mind severely. ஆனால் எந்த எப்படியோ வாழ்க்கையிலே இந்த சிந்தனையே பிசாசான விரோதி தாக்கும்படியாக இடம் விட்டு விடுகிறார்கள். Came under tremendous spiritual pressure. ஆவிக்குரிய அழுத்தம் அதிகமாக உண்டாகி விடுகிறது அப்பொழுது ஊழியம் செய்ய முடியாது. And because of that they go into spiritual depression and they are unable to do the work of God. அந்த மாதிரி ஆவிக்குரிய மன அழுத்தம் வரும் பொழுது தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய முடியாமல் அப்படியே அமைதலாகி விடுகிறார்கள். So many pastors I've encouraged young people. அந்த மாதிரியாக வாலிப போதகர்களை நான் சந்தித்து அறிவுரை சொல்லி இருக்கிறேன். Talented, gifted, dedicated, called by God. அநேக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு தாளந்துகள் நிறைந்தவர்கள் ஊழியம் செய்ய வந்தவர்கள் அநேக. They have everything to be successful in ministry. ஊழியத்திலே வெற்றி சிறக்க தேவையான அனைத்தும் உள்ளடங்கினவர்களாக வந்தவர்கள். But somehow after they entered the ministry in 2-3 years they get so discouraged and they go into a spiritual depression. பாருங்கள், என்னவோ அந்த ஊழியத்தின் 2-3 வருஷம் போனோனியோ ஒரு மனசோர்வு ஆவியிலே வந்து அந்த மனசோர்வு வந்ததுனாலே சிந்தனையிலே பாதிக்கப்பட்டதுனாலே அப்படியே விட்டு விடுகிறார். And they feel like giving up and quitting. அந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் போயிடலாம் என்ற அளவுக்கு வந்துகிறார். All because they have allowed the enemy to attack their mind, nothing else. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் வந்துச்சு நான் இந்த நிலைமை? அவர்கள் விரோதியாகிய பிசாசை தன்னுடைய மனதிலே சிந்தனையிலே தாக்க இடம் விட்டதுனாலதான். Remember I told you the main battle is in the mind. The main warfare takes place in the mind. ஆரம்பத்திலே கண்டோம் அல்லவா, நம்முடைய போராட்டம் சிந்தனையிலே தான் இருக்கிறது, போராட்டம் பிசாசோடு என்று. So that is what he does here. ஆகவே அதை தான் இப்பொழுதும் செய்ய வருகிறான். He attacks people and depresses them in the mind there, so and he renders them powerless. அவன் வருகிறான், ஜனங்கள் மனசோர்வு உண்டாக்குகிறான், அதைரியப்படுத்துகிறான், அவர்கள் அதை விட்டுவிட்டு செல்லும்படியாக. Now we have already dealt with the devil's tactics and his mind games. பாருங்க, நாம ஏற்கனவே இந்த போதனையிலே பிசாசுடைய தந்திரங்கள் அவனுடைய திட்டங்கள் என்ன என்று கண்டோம் அல்லவா. I think from volume 40 or 44 we dealt with it.
அது 44 மட்டுமாக அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு. How he attacks the mind is where the battle takes place. எப்படியாக விரோதி வருகிறான் நமக்கு எதிர்த்து, நம்முடைய விரோதிக்கும் நமக்கும் இருக்கிற போர்க்களம் எது என்றால் சிந்தனை என்று கண்டோம். We dealt with strongholds. அதுக்கு பிற்பான அரண்கள் எப்படி நிர்மூலமாக்குவது என்றும், rational and irrational strongholds, அதாவது பகுத்தறிவுக்குரியவைகளும் பகுத்தறிவு இல்லாத அரண்கள் என்ன என்றும் நாம் படித்தோம். Then I showed you how he attacks our will, our desire, our feelings, our emotions. அது மட்டுமில்லாமல் பிசாசானவன் நம்முடைய சித்தம், விருப்பம், நம்ம உணர்வு, உணர்ச்சிகள், மனப்பக்குவம் எல்லாவற்றையும் எப்படி தாக்குகிறான் என்றும் கண்டோம். So we looked at all that. இவையெல்லாம் அனைத்தும் பார்த்தோம். So I don't want to repeat that and cover that again. அது இதுக்காக திருப்பியும் அது வந்து நான் போதிக்க போறது கிடையாது. But it is necessary for you to, you know, listen to those messages again. ஆனால் இந்த நேரத்திலே அந்த செய்திகளை மறுபடியும் கேட்பது உங்களுக்கு நல்லதாய் காணப்படும். So today I want to approach it from a different way. ஆகவே இன்னைக்கு வேறொரு கோணத்தில் அவைகளை காணலாம். Paul talks about the helmet as he compares it to the hope of salvation. இங்கே தலைசீராவை ரட்சணியம் என்னும் தலைசீரா என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா என்று வருகிறது. So that is what I want to talk about from this week onwards. இந்த வாரத்திலிருந்து அவைகளை தான் குறித்து பேச போகிறேன். The helmet, he likens it to as the hope of salvation. அது ரட்சிப்பு என்றும் நம்பிக்கை என்ற தலைசீராவை குறித்து பார்க்க போகிறோம். In other words, he compares the helmet to hope. அப்படினா இந்த தலைசீராவை நம்பிக்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். Just like how the helmet protects the head and the mind, Paul talks about how hope protects our mind, which is part of the head. அதாவது எப்படி தலைசீரா சிந்தனையும் தலையும் பாதுகாக்கிறது போல இந்த ரட்சிப்பு நமக்கு நம்முடைய சிந்தனையையும் தலையையும் பாதுகாக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சிந்தை 1 Thessalonians 5:8 காணலாம். 1 Thessalonians 5:8 But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and as a helmet the hope of salvation. பார்க்கலாம், 1 Thessalonians 5:8 காணலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். Put on the helmet as hope of salvation. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும். See, he's comparing or likening the helmet towards the hope of salvation. ரட்சிப்பின் நம்பிக்கை என்று சொல்லுகிறது தலைசீராவை. So, in what way the helmet is like a hope? எப்படி ஒரு நம்பிக்கை வந்து தலைசீராவா, எப்படி ஹெல்மெட் ஆகும்? Because just like how the helmet protects our head and mind, Paul is saying here, hope also is the element that protects our minds from every attack of the enemy. சொல்லுகிறார் பவுல், எப்படி தலைசீரா நம்மளுடைய தலையை பாதுகாக்கிறதோ அதே மாதிரி நம்பிக்கை நம்முடைய சிந்தனையை பாதுகாக்கிறது, நம்முடைய மனதை, நம்முடைய சித்தத்தை பாதுகாக்கிறது என்று சொல்கிறார். Now we always get mixed up between faith and hope. பாருங்கள், நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு, நம்ம குழப்பி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும். You know, when I spoke on faith, the faith series I dealt with that thoroughly. அது விசுவாசம் என்ற போதனையிலே நான் அந்த நம்பிக்கை என்னன்னா விசுவாசம் என்னன்னு தெளிவா நான் போதித்தேன். But people get it mixed up. They don't understand the difference between faith and hope. அநேக முறையிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்பிக்கைனா என்ன, விசுவாசம் என்றால் என்ன தெரியாமலே குழம்பி போயிருக்கு. Lot of people keep hoping and they think that is faith. சில விசுவாசிகள் காரியங்களை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு இருந்து அதுதான் விசுவாசம் என்று எண்ணுகிறார்கள். But faith and hope are not the same, they are different. ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றல்ல, வித்தியாசமானவைகள். Faith always refers to the heart. It always arises from the heart. It is connected to the heart. விசுவாசம் எப்பொழுதுமே இருதயத்திலிருந்து தோன்றுகிறவை, இருதயத்தில் இருக்கிறவை விசுவாசம். And hope always begins with the mind. It starts from the mind. நம்பிக்கை மனதுக்குரியது, சிந்தனைக்குரியது, எப்பொழுதுமே
சிந்தனையிலிருந்து தோன்றுகிறவை நம்பிக்கையாகும். That is why Romans 10:10. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 10:10 என்ன சொல்லுகிறார்? It says, with the heart one believes unto righteousness or salvation. அதாவது நீதி உண்டாக ரட்சிப்புண்டாக ஒருவன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரட்சிப்புண்டாக. From where you believe? எங்கே விசுவாசிக்க வேண்டுமாம்? You believe from the heart, not from the mind. இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்புக்கு மனதிலே அல்ல. With your mind you cannot believe salvation and cannot believe unto righteousness. பாருங்கள், மனது ரீதியாக ரட்சிப்புண்டாக, மனது ரீதியாக நீதி உண்டாக ரட்சிக்கப்பட முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. One believes from the heart. இருதயத்திலிருந்து தான் ஒருவர் விசுவாசிக்கிறார். Faith originates from the heart. It comes from the heart. விசுவாசம் இருதயத்திலிருந்து தோன்றி அங்கிருந்து வருகிறவை. And it is a result of hearing God's word, because the Bible says faith cometh by hearing and hearing by the word of God. இந்த விசுவாசம் இருதயத்துக்குள்ளாக எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் இருதயத்திலே வளர்கிறது, வருகிறது. வேதம் சொல்கிறது விசுவாசம் சத்தியத்தை கேட்பதினால் வருகிறது. So when you hear the word of God, faith arises in your heart, not in the mind. ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பட்சத்தில் விசுவாசம் அப்படியே பொங்கி வருகும், இருதயத்திலிருந்து தானே. But hope originates from the mind, it starts from the mind. ஆனால் நம்பிக்கை சிந்தனையிலிருந்து வருகிறவை. Now let's turn to one more scripture now. இன்னொரு வசனத்தை காண்போம். So be clear about this. Faith always originates from the heart. ஆகவே இதிலே நாம் தெளிவாக இருப்போம். விசுவாசம் இருதயத்திலிருந்து தோன்றுகிறவை. And hope from the mind. நம்பிக்கை சிந்தனையிலிருந்து வருகிறது. Now let's go to Hebrews 11:1. எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம். Says there. எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. Faith is the substance of things hoped for. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. What is faith? It is the substance of things you are hoping for. That means you are hoping for something. Now we have the word hope there. அதாவது நம்பிக்கை, நம்பப்படுகிறவைகள். விசுவாசம் என்பது ஒரு மூலதனம், மூல பொருள். அதனாலே தான் நாம் நம்புகிறோம். Now faith, just notice the word faith there. விசுவாசமானது என்று பார்க்கலாம். Faith is a substance. When faith arises, that means you already have it, you already possess it. Faith is for the present. Hope is something for the future. பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. If I want healing now, I need to have faith, not hope. ஆகவே இப்போ எனக்கு சுகம் வேணும்னா நம்ம நம்ப முடியாது, என்ன விசுவாசிக்கணும் இல்லைங்களா ஒரு சுகத்துக்கு. So you need faith for everything that you need for present, for the now. ஆகவே நிகழ் காரியத்துக்கு ஒரு காரியம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விசுவாசத்தை உபயோகிக்க வேண்டும், நம்பிக்கையை அல்ல. But hope always refers to future things. நம்பிக்கை எதிர்காலத்துக்குரியவை, அவைகளை எதிர்நோக்கலாம். Today I'm just going to lay the foundation of this and I'm going to build upon it on the next week. இதை நான் அடுத்தலமாக இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த வாரத்துல இருந்து இவைகளை மேற்கொண்டு விவரமாக காண. But I'm going to show you how as a believer it is necessary for you to have this hope. அதாவது விசுவாசிகளாகிய நாம் நமக்கு இந்த நம்பிக்கையை வைத்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை பார்க்க வேண்டும் நாம். I'm going to show you how this hope will protect your mind and guard your mind from all attacks of the enemy. எப்படி இந்த நம்பிக்கை பிசாசுனுடைய எல்லா தாக்குதலிலிருந்தும் நம்முடைய சிந்தனையையும் மனதையும் பாதுகாக்கிறது என்பதையும் காணலாம். But let me give you a definition of hope first. இன்னைக்கு நம்பிக்கையினுடைய விவரம் விளக்க உரையை சொல்கிறேன். And the definition is from the Bible itself. நம்பிக்கை என்றால் என்ன? அதுவும் வேதத்திலே இருக்கிறது. Now according to the scriptures, வேதத்தின்படி நம்பிக்கை என்றால், hope is a quiet steadfast expectation of good based on the promises of God. அதாவது நம்பிக்கை என்றால் ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு,
உறுதியான எதிர்பார்ப்பு தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டு வருகிறவே தான் நம்பிக்கை. What is faith? விசுவாசம் என்றால் என்ன? It is a steadfast expectation of good. A steadfast expectation of good. நம்பிக்கை என்றால் என்ன? உறுதியான எதிர்பார்ப்பு. See, every word is important. Steadfast expectation. அதாவது தொடர்ச்சியான ஒரு உறுதியாய் இருக்கிற நிச்சயத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. That means you are always expecting good things to happen in your life. அப்படினா எப்பொழுதே உங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதாய் நடக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்க்கிறீர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? How many of us are like that? எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? See, hope is such a powerful element in our lives. நம்பிக்கை என்பது அவ்வளவு வல்லமை மிக்க ஒரு தன்மை நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். If you only start thinking like that, your whole life will be changed. இப்படியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நம் வாழ்க்கையை மாற்றும் அவை. Because it's a principle, as a man think it, so is he. அது கொள்கை, கோட்பாடு, விதிமுறை. வேதத்தின்படி ஒருவன் என்னத்தை நினைக்கிறானோ சிந்திக்கிறானோ அவைகளின் படியே தான் காணப்படுவான். So what is hope? It is a steadfast expectation of good things. அதாவது நம்பிக்கை என்றால் என்ன? நன்மைகளை உறுதியோடு எதிர்பார்ப்பது தானே. And especially when you're down in life. எப்பொழுது விசேஷமா வாழ்க்கையில கீழே தள்ளப்பட்டவர்களாய் உணரும் பொழுது தானே. When you're down in life, if you don't have hope, you are finished. அந்த வாழ்க்கையில விழுந்து போன நேரத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனால் முடிந்தது நம்ம வாழ்க்கை. See, if you're down and if you think you're always going to be like that, then finished, you're over. கீழ இருக்கிறோம், நாம் விழுந்து கிடக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அந்த நேரத்துல நமக்கு நம்பிக்கை இல்லனா அவ்வளவுதான், எப்படி அனுப்புவோம்? You allow the enemy to attack your head and injure your mind and he'll render you powerless and useless. நம்பிக்கை இல்லை என்றால் பிசாசு வருவான், உங்க சிந்தனையை தாக்குவான், உங்களை ஒன்றும் இல்லாமல் அதே நிலைமையிலே விட்டு விட்டு போய்விடுவார். Very important to cultivate this habit of expecting good things in life. ஆகவே வாழ்க்கையிலே உறுதியாக எதிர்பார்ப்பு, நன்மைகள் நடக்கும் என்பது எதிர்பார்ப்பு இருப்பது ரொம்ப அவசியம் நம் வாழ்க்கையிலே. Steadfast means continuously. உறுதியாக, நிச்சயமாக, தொடர்ச்சியாக என்று தொடர்ச்சியாக இப்படி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் நாம். You know, not like the roller coaster Christians. அது இந்த roller coaster போர்மே அந்த மாதிரி கிறிஸ்தவங்களா இருக்க கூடாது. நம்ம ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி இருப்பாங்க, மறுநாள் பார்த்தா கீழே இருப்பாங்க. இருக்காங்க இல்லீங்களா? Not like that. அப்படி இருக்க கூடாது. One day you get up. ஒரு நாள் காலையில எனக்கு, oh, you think my life is going to be good, I am going to be well, everything is going to be over, I am going to be blessed, I am going to be successful, I am going to be victorious. ஒரு நாள் காலையில எனக்கு போது உணர்வு இப்படி இருக்கும், நல்லா நான் வெற்றி பெற சிறப்பேன், இன்னைக்கு நல்லது நடக்கும், நான் நல்லது செய்ய போறேன், இது இது நடக்கும், எனக்கு அப்படி இப்படி நடக்கும், நான் இப்படி இப்படி செய்ய போறேன்னு ஒரு நல்ல ஒரு உற்சாகம். Tomorrow is going to be better, you say. நீங்களே சொல்வீங்க, நாளைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்ட்டு. Then tomorrow you get up. நாளைக்கு காலையில எழுந்தேன். Oh God, where are you? ஓ தேவனே, எங்க இருக்கீங்க? I don't know what is going to happen today. இன்னைக்கு என்ன நடக்குமோ. Yesterday was better. எனக்கு நேத்து நல்லா இருந்தது. Today is so bad. இன்னைக்கு நல்லா இல்லையே வாழ்க்கை. Tomorrow may be worse. நாளைக்கு இன்னும் மோசமா போயிடுமோ? I'm not talking about that. அத பத்தி பேசவில்லை. I'm talking about every day when you wake up, you expect good things in your life. ஓ அன்னதினமும் காலையில எனக்கும் பொழுதும் நாம் உறுதியோடு நன்மைகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்க வேண்டும். Parents, especially for you, you need to fill your mind with hope because of your children. பெற்றோர்களே, கவனித்து கேளுங்கள், அனுதினமும் நீங்கள் உங்கள் சிந்தனையை இந்த மாதிரியான நம்பிக்கையினாலே உங்கள் குழந்தைகள், பிள்ளைகளை குறித்து எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் நிரம்பி. Parents are always worried about the children. பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை தானே. From the time they are born to the time they get married and go to the husband's house, even after that. குழந்தை பிறந்ததுலேருந்து கவலை தான், கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டில் போயிட்டு வரைக்கும் அதுக்கு மேலேயும் கவலை தொடர்ந்து இருக்கும். Always worried about the children, how they'll be, you know, whether they'll be good, whether the husband will take care of them, you know, always worried about the children. எப்பொழுதுமே
கவலை பிள்ளைங்களை பற்றி பெற்றோர்களுக்கு நாளைக்கு எப்படி இருப்பாங்க, இப்படி கல்யாணம் பண்ண நல்லா இருப்பாங்களா வாழுவாங்களான்றான். Because only they know the value and the preciousness of the child. ஏனால் தன்னுடைய பிள்ளைகளுடைய மதிப்பு அவங்களுக்கு தான் தெரியும், அதனால அவ்வளவு கவலை. But if you fill your mind with the hope, then you won't worry about all these things. ஆனால் இந்த மாதிரியான தருணத்திலே உங்கள் மனதை உங்க சிந்தனையை நம்பிக்கையால் நிரப்பி இருப்பீர்கள் என்றால் இந்த கவலை வராது. If you always expect good things to happen to your children, to your life, to your family, to your work, to your business, every day if you steadfastly expect this, then your mind is well guarded and protected from the attacks of the enemy. பாருங்கள், நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, மற்ற வாழ்க்கையை குறித்து முழுமையாக நன்மைகளையே தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டு அவைகளை உறுதியாய் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் பிசாசு உங்களை வந்து தாக்க முடியாது. Now you may ask a question, on what basis I can expect good things to happen in my life? நீங்க கேட்கலாம், என்ன அடிப்படையில் நான் நல்லது நடக்கும் நான் எதிர்பார்க்க முடியுங்கன்னு. That is why hope is a steadfast expectation of good based on the promises of God. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நம்பிக்கை என்பது தேவ வசனத்தை அடிப்படையாக கொண்டு உறுதியாக தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது தானே. Why you and me can look forward and expect steadfastly for good things to happen in our life, it is because of God's promises. நாம் எப்படி ஏன் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து இருக்கிறோம் என்றால் தொடர்ச்சியாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டுதானே நாம் செய்கிறோம். So hope is based upon the promises of God, not something ordinary. ஆகவே நம்முடைய நம்பிக்கையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டதுதானே, எதையோ நினைச்சு கிடையாதே. I look forward to good things happening and I expect good things to happen. You know why? Because of God's word. நான் நல்ல காரியங்கள் நன்மைகளை வாழ்க்கையில எதிர்பார்த்து தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு அடிப்படையிலே? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையாக, வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் அப்படியாக எதிர்பார்க்கிறேன். So hope is based from the word of God. It arises from the word of God. ஆகவே நம்பிக்கை என்பது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டவை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறவை தானே நமக்கு நம்பிக்கையும். For example, the Bible says, surely goodness and mercy shall follow you all the days of your life. வேதம் சொல்கிறதுதான், கிருபை நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடர்ந்து வரும் என்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. That's a promise, isn't it? அது ஒரு வாக்குத்தத்தம் தானே நமக்கு. So based on God's word and God's promise, I can hope and expect only goodness and mercy to follow me all the days of my life. ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த வார்த்தையை அடிப்படையை கொண்டு நான் எதிர்பார்க்கிறேன் நன்மையும் கிருபையும் நடக்கும் என்று, அதுதான் நம்பிக்கை. Again it says, my God shall supply all my needs according to his riches and glory that is in Christ Jesus. இன்னொரு வசனம் இருக்குது இல்லையா, வார்த்தை, என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமை ஐசுவரியத்தின் படி நிறைவாக்குவார் என்று. So based upon that promise, I can expect God to meet my needs. அந்த வார்த்தையின் அடிப்படையாக கொண்டு நான் எதிர்பார்ப்பேன், தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயித்து. See, this is the difference between wishful thinking and hope. இதுதானே விருப்பமாய் எண்ணுவது ஒன்று, அப்புறம் நம்பிக்கையாய் இருப்பது அதிலே. You know, there are a lot of people who dwell upon wishful thinking. அநேகர் விருப்பங்களை யோசிச்சு கொண்டிருப்பாங்க. You know what is wishful thinking? என்ன மாதிரி யோசனை விரும்பி யோசிப்பாங்க தெரியுங்களா? Just heating and lying down on your bed and dreaming that you'll become a millionaire. அதாவது எப்படி விரும்பி யோசிப்பாங்க தெரியுங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணுவாங்க. என்ன மாதிரி, நான் ஒரு கோடி ஈஸ்வரன் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை. மெதுக்குறது கற்பனையில் கோடீஸ்வரன் ஆயிடும் எப்படியோ. That is wishful thinking. அது வந்து ஒரு கற்பனை பாருங்க, விரும்பி அப்படியே யோசிக்கிறது அப்படியே போய் என்ன. Now you can think like that, nothing wrong, but the thing is there's no foundation, no guarantee that you'll become it.
யோசிக்கலாம், யோசிக்கிறத பத்தி தப்பு இல்லை, யோசிச்சுட்டு போறவங்க யோசிக்கிட்டோம். ஆனா அந்த யோசனைக்கு அடித்தளம் எந்த ஆதாரத்தை வைத்து அப்படி யோசிக்கிறாங்க? அடித்தளமே இல்லையே அதுக்கு. But hope is not like that. ஆனால் நம்பிக்கை நம்மளுக்கு வித்தியாசமானவை. நம்பிக்கை, this is not wishful thinking. இது ஏதோ கற்பனை, யோசிக்கிற கற்பனை இல்ல, விரும்பி யோசிக்கிற கற்பனை. This has a foundation. இந்த யோசனைக்கு இதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. And the foundation is the very word of God, the promises of God itself. அதனுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தானே. God's word is true and God is faithful to his promises. தேவன் அவர் வார்த்தை சத்தியம், அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராயும் இருக்கிறவர். Understand? So when you hope, it guards and protects your mind because it is based and founded upon God's word. ஆகவே புரியுறதுங்களா? தே நம்பிக்கை நாம் தேவனை பற்றி இருக்கிறதுனாலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். In other words, we can say like this. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, hope is a continuing optimism that is a protection for your mind. அதாவது எப்பொழுதுமே நம்பிக்கை என்றால் எப்பொழுதுமே நல்லெண்ணம் கொண்டு இருப்பதுதான் நம்பிக்கை. It is an optimistic attitude. அதாவது நல்லெண்ணம் கொண்ட ஒரு குணாதிசயம். That always chooses to see the best and will never give way to doubt, self-pity or depression. இது நல்லெண்ணம் கொண்ட ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அந்த குணாதிசயம் அப்படியே இருக்கிறது நம் வாழ்க்கைக்குள்ள. இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது அங்கே தன்னை குறித்து பரிதபிக்கிறதோ சுய பரிதாபமோ எந்த ஒரு சிந்தனையில எந்த ஒரு பாதிப்பு பிசாசுனாலும் ஏற்படாது. Continuing optimism or being optimistic means looking at things in a positive way, not looking at it in a negative way. தொடர்ச்சி நல்லதையே யோசித்து கொண்டு இருப்பது என்றால் என்னன்னா காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மையாகவே பார்க்கிறவை. No matter what happens, you don't look at it as a negative way. You look at it in an optimistic way. In fact, you look at it as an opportunity. அதாவது எல்லா காரியம் தன்னை சூழ்ந்து நடக்கிற எல்லா காரியத்தையுமே நன்மைக்கு எதுவாக யோசிக்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும், இதுவும் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நல்லதுக்குன்னே எடுத்துக்கிற மனப்பக்குவம். I think a small example will help you understand. ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும் புரியுது. One person was sent to a particular country to sell shoes. ஒரு தேசத்துக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க, ஷூ கம்பெனிக்காரங்க போய் ஷூ விற்கணும், இந்த தேசத்துக்கு போயிட்டு வாப்பான்னு. And he went to that country, I'm not sure, I think it's Africa. He went to Africa or something, yes. I'm not quite sure about that. And he saw everyone there, nobody wore shoes. அங்க அந்த கம்பெனில இருந்து வந்தவர் அந்த கம்பெனினால அனுப்பப்பட்டு வந்தாரு. இங்க வந்து பார்த்தாரு, யாருமே ஷூ போடல இந்த தேசத்துல. ஆப்பிரிக்கா தேசம் என்று யோசிக்கிறேன், அந்த தேசத்துல ஒருத்தரும் ஷூ போடல. So he came back within a week and he reported, nobody is wearing shoes there, how can I sell shoes? ஆகவே வந்தாரு, திருப்பி வந்தாரு கம்பெனிக்கு. கம்பெனிக்கு வந்தாரு, திருப்பியும் வந்து சொன்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. போனேன் தேசத்துக்கு, ஒரே வாரத்தில் வந்துட்டேன், அந்த தேசத்தில் யாருமே ஷூ போடல, அதனால ஷூலாம் விற்க முடியாது என்று ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டார். Nobody is wearing shoes, how can we sell shoes here? ஷூவே விக்க போடலையே ஜனங்க, அப்ப எப்படி வாங்குவாங்க? So they brought him back and they sent another person. சரி வா பா, நீ வந்தியா, இங்கே இருப்பா நீ சொல்லிட்டு இன்னொரு ஆள் அனுப்பிச்சாங்க. He also went there. அவரும் போனாரு. And he looked at everyone, they had no shoes. அங்க எல்லாரையும் பார்த்தாரு, எல்லார் காலிலயே ஷூ இல்ல. So he put on a beautiful pair of shoes and he walked the entire place with the shoes. அந்த அருமையான தன்னுடைய ஷூவை போட்டாரு, எல்லா இடத்தையும் நடந்து போய் சுத்தி பார்த்தாரு. And as he was walking there, everybody was looking at his shoes there. அங்க நடக்கும் பொழுது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போட்டிருந்த அழகான ஷூவையே. Immediately everybody wanted to buy shoes and wear it and walk. உடனே எல்லாருக்கும் அதே மாதிரி ஒன்னு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கணும்னு. See, one person was optimistic. ஒருத்தர் நல்ல மனப்ப நல்ல எண்ண கண்ணோட்டத்தை கொண்டவர், மனப்பக்கம். No one was wearing shoes, so he saw it in a positive way as an opportunity for him to sell shoes. பாருங்கள், முற்போக்காக கண்டார், நல்ல மனப்பக்குவத்தோடு முற்போக்காக கண்டார், யாருமே போடலையே தேவைப்படும் என்று. So that is what optimism is. It is always looking towards good, being positive about things. காரியங்கள் எல்லாவற்றையுமே நன்மைக்கு எதுவாகவே பார்க்கிற கண்ணோட்டம். Now if you are filled with this attitude, if you do develop an optimistic mind,
குணாதிசயத்தை நாம் பழகி கொண்டு அவர்களே அவைகளை கொண்டே நாம் வாழுவோமானால் start training your mind like this இப்படியாக நம்மை மனதை பக்குவப்படுத்துவோமானால் then you'll never give way to doubt self pity depression because your mind is totally guarded by every attack of the enemy இப்படியாக நம்ம மனதை கண்ணோட்டத்தை விருக்கும்படியாக செலுத்துவோமானால் பழகி இருப்போமானால் நமக்கு சந்தேகம் வராது சுய பரிதாபம் வராது எந்த ஒரு மனசோர்வும் வராது பிசாஸ் வந்து நம்மை தாக்கவும் முடியாது Turn with me to Romans chapter 8 verse 28 ரோமர் 8 28க்கு திருப்பி கொள்ளலாம் Romans 8:28 ரோமர் 8:28 And we know that God causes all things to work together for good to those who are called according to his purpose ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் Now Paul makes a very important statement here. இங்க ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை வைக்கிறார் பாருங்க. Notice how he starts it. He doesn't start it by saying I know. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சபடின்னு சொல்லி ஆரம்பிக்கல பாருங்க. ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறார்? அப்படி தான் சொல்லிருக்கணும். I know சொல்லிருக்கணும் அவரே. But he's not saying I know he's saying we know who's that we he is including all believers அதாவது கடைசி முடிக்கும்போது எனக்கு தெரிந்ததுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா அப்படியே முடிக்கல எப்படி சொல்லிக்கிறார் அறிந்திருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கிறது என்று சொல்லுகிறார் ஹலோ கவனிக்கிறீங்களா you and me also are included in that அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லும்பொழுது தனக்கு மட்டும் தெரியும்ல நம்ம எல்லாருமே நீங்களும் நானும் உள்ள அடங்கி தான் சொல்லிருக்கோம் so he's not talking about himself he is talking about all believers ஆகவே தன்னை குறித்து மட்டும் அவர் எழுதவில்லை எல்லா விசுவாசிகளும் உள்ள அடக்கி எழுதுகிறார் அர்த்தம் and the reason he uses the word we because if you all are a believer if you are a child of God then you must put on this hope you must have this hope in your life எந்த நிச்சயத்தில் அவர் நீங்களோ நானோ அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் என்றால் இரட்சிக்கப்பட்டிருப்போமானால் இந்த மாதிரி நம்பிக்கை என்னும் தலைசீராவை அறிந்திருக்கிறதுனாலே என்றதுனாலே அவர் சொல்கிறார் நாம் அறிந்திருக்கிறோம் என்று if you are a believer you must have this hope if you don't have this hope You are not a believer that's what he says here விசுவாசிகளா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இல்லன்னா விசுவாசி கிடையாது ஆகவே இரட்சிக்கப்படல விசுவாசம் இருக்கிறதுனால நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீர்கள் ஆகவே இவைகளை அறிந்திருக்கிறீர்கள் Ephesians chapter 2 remember he says when we were without God we were strangers from the covenant from the promises and we were without hope அங்க பாருங்க எபேசியர் 2 அதிகாரத்துல என்ன சொல்கிறார் பவுல் நம் இந்த உலகத்தின்படி அந்நியரும் தேவனை அற்றவர்களுமாய் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இருந்தோம் என்று சொல்கிறார் பாருங்க அங்க people who are without God don't know God have no hope they cannot expect good things to happen in their life and even if they expect there is no guarantee that it will happen because there's no foundation for ஆகவே தான் தேவனை அற்றவர்கள் நம்பிக்கை அற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையில என்ன நம்பிக்கையும் கிடையாது நல்லது நடக்கும் என்று அவர்கள் தேவனை அடையாததுனாலே அவளுக்கு நம்பிக்கையே வாழ்க்கையில கிடையாது நன்மை நடக்கும் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு கேரண்டி கிடையாது அவர்கள் சொல்லுது That is why I say when bad things happen to bad people they become worse ஆனா சொல்றேன் கெட்ட காரியம் பொல்லாதவங்களுக்கு நடந்தால் இன்னும் அழிந்து போவார்கள் Why? ஏன் no hope for them அவளுக்கு நம்பிக்கை இல்ல கெட்ட காரியம் நடந்துச்சு bad things happen to good people ஆனால் கெட்ட காரியம் நல்ல ஜனங்களுக்கு விசுவாசிகளாக நமக்கு நடந்தா it makes them better people அது நம்மை சிறந்தவர்களாக மாற்றும் so when you are without god you are without hope no hope ஆகவே தேவன் அற்று இருந்த பொழுது நமக்கு நம்பிக்கை அற்றவளாய் இருந்தோம் you did not have the promise of god to guarantee you a good life நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்பதற்கு தேவனுடைய வார்த்தை இல்லாத இருந்தோம் அப்பொழுது you had no guaranteed to expect good things எங்க எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது that is why he says here ஆகவே தான் இங்க சொல்கிறார் and we know அறிந்திருக்கிறோம் that god causes all things to work together for our good என்ன அறிந்திருக்கிறோம் தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க செய்வார் நமக்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம் now let us apply this to ourselves இந்த இந்த வசனத்தை எடுத்து நமக்கு போட்டு பார்க்கலாம் ஹலோ கவனிக்கலாமா
Can you look at that verse again? திருப்பியும் பார்க்கலாமா நமக்கு என்று? Can you read that? படிச்சு பார்ப்போமா? And we know that God causes all things to work together for good to those who are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Are you called by God? நீங்கள் தேவனால் தீர்மானித்து அழைக்கப்பட்டவர்களா? Are you chosen for salvation? தேவனுடைய இரட்சிப்புக்காய் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? Are you a saved person? நீங்கள் இரட்சிப்பை உடையவர்களா? Then can you believe this promise? இந்த வாக்குத்தத்தத்தை உங்களால் விசுவாசிக்க முடியுமா உங்களுக்கு என்றே? கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. Think 10 times before you say yes. Because this solves all problems in your life. ஏனென்றால் இது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். All things work together for my good. சகலமும் நன்மைக்கேதுவாக எனக்கு நடக்கும். You really believe it? எனக்கு நடக்கிறது. I tell you, I believe it with all of my heart. நான் விசுவாசிக்கிறேன் முழு இருதயத்தோடு. Because God loves me, he cares for me. ஏனென்றால் தேவன் என்னை அன்பு என்னில் அன்பு கூர்ந்து என்னை விசாரிக்கிறவர். And he loved me not when I was a good person, but when I was not worthy of it. என்னில் ஏதோ நான் நல்லவன் இருந்த போதல்ல, நான் கெட்டவனாக இருந்த பொழுதே என்னை அன்பு கூர்ந்தார். And now I am his child. இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். So I truly believe that all things will work together for my good, for my benefit, for my advantage. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சகலமும் நடக்கிறவைகள் அனைத்துமே நன்மைக்கேதுவாக தான் நடக்கிறது என்று நான் நம்புகிறேன். Even the bad things he will take it and turn it into good for me. அந்த கெட்ட காரியங்கள் நடந்தாலும் அதை எடுத்து நன்மைக்கேதுவாக தான் எனக்கு இருக்கும் என்றும் நான் எடுத்துக்கொள்கிறேன். He is a God who takes the defeats and turns it into victories for me. ஏனென்றால் நான் தொழுகிற தேவன் தோல்வியையும் வெற்றியாக மாற்றி கொடுக்கிறவர். So now if your mind is really filled with it and if you really believe this truth, உங்களுடைய சிந்தனை இப்பொழுது இந்த சத்தியத்தால் நிரம்பி இந்த வசனத்தை விசுவாசிக்குமானால், you are an optimistic person. நீங்கள் நன்மைக்கேதுவானவைகளை கண்ணோக்கி இருக்கிற நபர் என்று சொல்லலாம். You are always expecting something good to happen in life. அதாவது எப்பொழுதே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க நான் யோசிச்சுக்கலாம். Even in the midst of darkness you know that light will arise and shine. அதாவது இருளின் மத்தியிலேயும் எனக்கு ஒளிச்சம் வரும் என்று எதிர்பார்க்கிறவர்கள். Why? Because God has promised all things will work together for your good. ஏன் அப்படியாக இருக்கிறீர்கள்? தேவன் வசனம் சொல்கிறது அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்பதனால். So even the dark times when you walk through, God will take that and make it and turn it into good and better for you. நீங்கள் இருளிலே நடந்தாலும் அந்த இருளிலே தேவன் தன்னுடைய ஒளியை பிரகாசிக்க செய்து அந்த காரியத்தை உங்களுக்கு ஒளியாக மாற்றி கொடுத்து. So just imagine every situation of your life if you fill your mind with this thought. இப்போ யோசிச்சுக்கோங்க, எல்லா சூழ்நிலையிலேயும் இந்த வசனத்தை உங்கள் சிந்தனையில போட்டு கண்ணோக்கி பாருங்கள். All things will work together for my good. சகலமும் நன்மைக்கேதுவாக என்னுடைய நன்மைக்கேதுவாக நடக்கிறவை. Then your mind is completely guarded of every attack of the enemy. இப்படியாக மனப்பக்குவம் கண்ணோட்டம் இருந்தால் பிசாசிலிருந்து உங்கள் சிந்தனை பாதுகாக்கப்படுகிறது. The devil will not be able to cause you to doubt. பிசாசு உங்களை சந்தேகம் மூட்ட முடியாது. No discouragement. உங்களுக்கு மனசோர்வு உண்டாகாது. No self pity. உங்களுக்கு சுய பரிதாபமும் உங்களுக்கு ஏற்படாது. Hope becomes an helmet that protects your mind from the enemy's attacks. இப்படியாக தான் நம்பிக்கை என்பது நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய தலையையும் காக்கிற தலைசீராவாக மாறுகிறது. Well, this is just the foundation of it. I'll continue in the next week. இது அடித்தளமாக நான் போடுகிற அஸ்திபாரமாக அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். But every believer must learn to put on this hope. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நம்பிக்கையை எப்படி அணிந்து கொள்வது என்று அறிந்தது மட்டும்தான் அணிந்திருக்க வேண்டும். Talk about it next week. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம். Because I thought when you are saved this hope comes on automatically, I thought. நான் என்ன நினைச்சேன், ரட்சிக்கும் பொழுதே இந்த நம்பிக்கையும் தானா வந்திருது என்று எண்ணினேன்.
I wish it was like that. அப்படி இருந்தா நல்லா இருக்கும். But we have to put on hope as the helmet of salvation. இல்லையே சொல்லப்படுகிற தலசிராவை இரட்சணி என்னும் தலசிராவை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரே. That means I have to do something. அப்படினா அதை குறித்து நம்பிக்கை குறித்து நான் ஒன்னு செஞ்சிக்கணும் போல இருக்கு. I have to take the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுக்கணும். Fill my mind with it. என்னுடைய சிந்தனையை அதனால் நிரப்ப வேண்டும். And constantly expect good things from God. எப்பொழுதுமே யோசிச்சு கொண்டே இருக்கணும். கற்பனை பண்ணி கொண்டே இருக்கணும். எல்லாம் நன்மைக்கே இது நன்மை நடக்கும். இது மூலமா நன்மை. Even when you are going through bad things in life. வாழ்க்கையிலே கெட்ட சூழ்நிலையிலே பொல்லாத சூழ்நிலையிலே போய் கொண்டிருந்தாலும் பிரச்சனைக்கு இல்ல. In fact that is the time you must expect more good things from God. என்ன சொல்லப்போனா அந்த பிரச்சனையின் நடுவுல தான் இன்னும் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனிடத்திலிருந்து நல்லதை எதிர்பார்க்க வேண்டும். In fact I didn't want to preach today. என்ன சொல்ல போனா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிருக்க வேண்டாம் இருந்தேன். No, I was not keeping well. I didn't even have the strength to stand there. சுகவீனமா இருந்ததுனால பலனற்று இருந்தே நிக்க கூட. I also asked her, can you do it today? இன்னும் செய்யி. But this is it. ஆனா காரியம் இதுதானே. Amen. Amen. Fill your mind with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தால் நம் சிந்தனையை நிரப்பி இருக்க வேண்டும். And God's promises is true and faithful. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையும் உத்தமமானவை. I'll just close with this. Next week we'll continue. இதோடு முடிக்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Shall we stand? எழுந்து நிற்போம்.